வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார், ஹமாஸ் அத்தனை ஹோஸ்டேஜையும் விடணும் இல்லைனா வில் ஹாவ் டு பே ஏ பிக் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு வார்னிங் அப்படிங்கிறது ட்ரம்ப் கிட்ட இருந்து போயிருக்கு. இப்போ அங்கே இன்றைக்கி வந்திருக்கா இது? ஆமாம், இந்தியா டுடேல இன்னைக்கு மார்னிங் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவர் வார்னிங் கொடுத்துருக்காரு, நாம் ஜனவரியில் ஆஃபீஸ் அசியூம் பண்ணுறதுக்குள்ள அத்தனை ஹாஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ணணும், இல்லை யூ வில் ஹாவ் டு பே பிக் ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இஸ்ரேல் நெதன்யாகு தான் விஷ் பண்ண தலைவர்களில் பிரதானமாக அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரோ இஸ்ரேல் அப்படிங்கிறதும் ஆன்டி ஈரான்ங்கிற இடம் இன்னும் ஷார்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. கண்டிப்பாக ஈரான் இஸ் அ மேஜர் இஷ்யூ. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 20 நாளைக்கு முன்னால் ஈரானோட அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கணும்னு பேசினவர் தான் ட்ரம்ப். நினச்சி பார்க்க முடியாத அட்டுழியமான வார்த்தைகள். ஏன்னா பைடன் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் செய்யாத, எக்கனாமிக் டார்கெட்ஸ் நியூக்ளியர் பிளான்ஸை தொடக்கூடாதுன்னார். அதனால தான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு அட்டாக் பண்ணிட்டு போனாங்க இஸ்ரேல். ஆனால் அப்போயே ட்ரம்ப் என்ன சொன்னார், ஈரானியன் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணணும், முதல்ல அடிச்சுடு, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்ற லெவலுக்கு பேசினார். இந்த மாதிரியான ஒரு மெர்க்யூரியல் கேரக்டர் கொண்ட அன்பேலன்ஸ்டு மைண்ட், இம்பேலன்ஸ் கொண்டக்கூடிய ஒரு மனிதனை, மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு மனிதனை அமெரிக்கா இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக பெற்றிருக்கிறது. அவரோட ப்ரோ இஸ்ரேல் பாலிசிஸ் ஆர் ஃபேமஸ். யார் அமெரிக்காவில் வந்தாலும் ப்ரோ இஸ்ரேலே தான் இருப்பாங்க. ட்ரம்ப் வந்தால் ரிப்பப்ளிகன்ஸ் தான் இன்னும் மோசமாக போகுது. முதல்ல இப்போ ஆரம்பமே அமோகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஹமாஸ் ரெஃப்யூஜிஸ் அப்டக்டர்ஸ் ஹமாஸ் ஹாஸ்டேஜஸ்ன்னு ரிலீஸ் பண்ணலன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கணும். இன்னும் ஏற்கனவே சுடுகாடாக இருக்குது காசா, ஏற்கனவே சுடுகாடாக இருக்குது. செகண்ட் ஹிரோஷிமான்றாங்க காசாவை. அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலிஸ் வந்து தேவ் டெஸ்ட்ராய்டுன்றது சின்ன வார்த்தை, தேவ் கம்ப்ளீட்லி ரூயின்டு. இனிமேல் லைஃப் ஹஸ் பிகம் அன்லிவபிள் இன் காசா ஃபார் மெனி இயர்ஸ், ஃபார் ஏஜஸ்ன்றாங்க. அந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், செத்துட்டவன் நான் மகிழ்ச்சியானவன் புண்ணியம் பண்ணவன் காசாவில், உயிரோடு இருக்கவன் வந்து பாவம் பண்ணவன். கிட்டத்தட்ட 45,000 பேர் செத்துருக்காங்க. ஹாஃப் ஆஃப் தம் ஆர் விமன் அண்ட் சில்ட்ரன், நியர்லி 25,000. 10 lakh children are urgent need of mental counseling. பை திஸ் அ யூனிசெஃப் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 22 லட்சம் பேரில் ஹாஃப் ஆஃப் தம் ஆர் சில்ட்ரன். ஸோ ஹியூமன் கெட்டாஸ்ட்ரஃபி அது. அங்கே போய் வந்து நீ இந்த வார்னிங் கொடுக்கறது, இந்த ரவுடி லாங்குவேஜ் இது வந்து, நான் பவருக்கு வரத்துக்குள்ளே நீ வந்து உனக்கு கெடு விதிக்கிறது, நீ அவனை ரிலீஸ் பண்ணலன்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இன்னும் தான் ஏற்கனவே அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இஸ்ரேல் ஈரான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ தான். ஹாட்லைனர்ஸுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும், பட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் அது எப்படி போகுன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வெஸ்ட் ஏஷியா இஸ் அ மிடில் ஈஸ்ட் ஒரு பெரிய ஃப்ளார் பாயிண்ட் தான், சந்தேகமே கிடையாது. அதாவது இப்போ சமீபத்தில் பைடன் போயிருந்தப்போ ஒரு 15 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு கிராண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். இது அந்த டாலர் மட்டும் போகப்போதா இல்லை பிளாங்க் செக்காக தூக்கி கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற. ஆமாம், அது ஒன்று உண்மை. அது வந்து பிளாங்க் செக்கு கூட கொடுப்பார், ஏன்னா அது வந்து பெட் ப்ராஜெக்ட். சி, யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதன் 78 இயர் ஓல்டு, செகண்ட் டேர்ம் பிரசிடென்ட், அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே 100 இயர்ஸ் பொறுத்து செகண்ட் டேர்ம் பிரேக்கப் ஆகி வருது, போய் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அடின்னு சொல்கிறான்னா, வாட் சார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீங்? அதாவது இப்படி ஒரு மெர்க்யூரியல் கேரக்டர் கொண்ட ஒருத்தரை அமெரிக்கன் பீப்புள் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ திங்க் நியூயார்க் டைம்ஸ் இஸ் த ஒன்லி பேப்பர் விச் ரோட் கரெக்ட்லி அண்ட் ஆப்லி அன்சார்ட்டட் வாட்டர்ஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஆர்டர்ஸை ட்ரம்ப் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாரு, அதை ஒபே பண்ணணுன்றாரு, முடியாதுன்றாங்க ஆஃபீஸர்ஸ். ரொம்ப அழகாக அவன் எழுதியிருந்தாங்க நியூயார்க் டைம்ஸில், இல்லீகல் ஆர்டர்ஸை வந்து போட்டார்னா ஆஃபீஸர்ஸ் ஷுட் ரெசிஸ்ட், பியூரோக்ராட்ஸ் ஷுட் ரெசிஸ்ட். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு விசுவாசமான ஆனவங்களை தான் நான் நியமிப்பேன். ஆக்சுவலாக அமெரிக்கன் சிஸ்டத்தில் அப்படி பண்ண முடியாது. ட்ரம்ப்போட முதல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே தகுதி இல்லாமல் அவர் சொல்கிறத கேட்டு ஆடக்கூடிய ஆளுங்களை போட்டப்ப செனட் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி மாற்ற வச்சாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது இங்கே ஹவுசஸில் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அதான் நியூயார்க் டைம்ஸோட எடிட்டோரியல் என்ன சொல்லுதுன்னா, இல்லீகலாக அன்கான்ஸ்டிடியூஷனலாக ஆர்டர்ஸ் போட்டார்னா யாருக்கு, ஆர்மிக்கு ஆஃபீஸர்ஸுக்கு ஒபே பண்ணாதீங்க, ரெசிஸ்ட் அப்படின்ற லெவலுக்கு அவங்க எழுதுகிறாங்க. ஏன்னா அமெரிக்காக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ரிப்பப்ளிகன்ஸ் மத்தியிலே ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்குது. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இது வந்து அவர் ட்ரம்ப்போட பேச்சுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானவை. ட்ரம்ப் மாதிரி ஒரு கேரக்டருக்கு வாக்களித்த அமெரிக்க மக்களை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்றுதான் தெரியவில்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகே பாதிக்கக்கூடியது.
உலகம் முழுவதும் வலதுசாரிகள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இதையும் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு ஒன் லைன் தான், இந்தியன் எக்ஸ்பிரஸில் அதை ஹெட்லைன் தாச்சிருந்தாங்க. ட்ரம்ப் இஸ் அது நம்ம குவிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவோம்ல, ட்ரம்ப் இஸ் இந்தியன் ப்ரோ ஃபார் அமெரிக்கன் குவிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்முடைய வலதுசாரிகள் தான் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க வலதுசாரிக்கு அறிவு கிடையாது. அவன் ஒன்றும் வாழ் இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. நீங்கள் தான், அவன் தான், அவன் என்ன பண்ணாலும் உங்களை ஏற்றுக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒயிட் எல்லோரும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நீங்கள் வேணால் அவனை கொண்டாடலாம், அவன் உங்களை கொண்டாட மாட்டான். இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். வரும் நாட்களில் வேடிக்கை இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் ஒரு விஷயம் சார், இப்போ இவங்க இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் என்ன பேசுகிறாங்கன்னா, சைனாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு அவர் ஆப்வியஸாக பாப்பா இருக்கும்போது அது இந்தியாவுக்கான ஒரு அட்வான்டேஜாக போகும். இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஹையர் டேரிஃப் சைனாவுக்கு மட்டும்தான் போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் அவர் பேசுகிறாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே வாசிக்கிறேன், இது எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினது. வி ரியலி டோன்ட் சார்ஜ், சைனா வில் சார்ஜ் அஸ் 200% டேரிஃப். பிரேசில் இஸ் ஆல்சோ பிக் சார்ஜர், த பிக்கஸ்ட் சார்ஜர் ஆஃப் ஆல் இஸ் இந்தியா. இந்தியா இஸ் அ வெரி பிக் சார்ஜர், வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா, ஐ டிட், அண்ட் எஸ்பெஷலி த லீடர் மோடி, ஹீ இஸ் அ கிரேட் லீடர், கிரேட் மேன், ரியலி இஸ் அ கிரேட் மேன், ஹீ ப்ராட் இட் டுகெதர், ஹீ ஹாஸ் டன் அ கிரேட் ஜாப், பட் தே ப்ராபப்ளி சார்ஜ் ஆஸ் மச். அப்புறம் என்ன, அவ்வளவும் சொல்லிட்டு அதிகமாக வாங்கக்கூடியது பிக்கஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிறத அவர் வாக்காக கொடுத்து தான் வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இக்கனாமிக் சர்ஜ் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஓப்பனிங் இதாகவே அவங்க அதை தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ இந்த இடத்துல கண்டெயின் சைனா, சைனாவுக்கு டேக்ஸ் போட்டால் போடுறாங்கிறத காட்டி இந்தியாவுக்கு கூடுதல் டேரிஃபை இவங்க ஒரு விஷயமா எடுத்துக்காத மாதிரி நகர்த்த போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்படிலாம் நகர்த்த மாட்டாங்க. வாட் ஹோல்ஸ் ஃபார் சைனா வில் ஹோல்ட் ஃபார் இந்தியா ஆல்சோ. விட மாட்டாங்க அவங்க. நீங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் பவர், இன்னைக்கு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். அது அன்இவனாக இருக்குன்றதான் நம்ம ப்ராப்ளமே ஒழிய டெவலப்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இவங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பேசுகிற மாதிரி கண்டென்ஷன் ஆஃப் பாலிசி அவர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாருன்ற அது ஓரளவு உண்மை. ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரன் கொடுக்க மாட்டான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ பாஸ் கிடையாது உங்களுக்கு, பிடிக்க வேண்டிய இடத்துல உங்களை இழுத்து பிடிக்க தான் செய்வான். இன்னொன்று, கண்டென்ஷன் ஆஃப் பாலிசிக்கு அவங்க உங்களை யூஸ் பண்ணுறான், நீங்கள் அதை அடி பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கோம். பிகாஸ் சைனா ஒன் வி கீப் குவைட். அண்டு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ட்ரம்ப் பவரை விட்டு இறங்கினதுக்கும் இப்போ பவருக்கு வரத்துக்கும் நடுப்புற 4 வருஷத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, த க்ளோஸ்னஸ் ஆஃப் சைனா ரஷ்யன் ரிலேஷன்ஷிப். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வந்து அதிகமாக இருக்குது இந்த 4 ஆண்டுகளில். இது ஒரு அடிஷ்னல் ப்ராப்ளம் ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை. ட்ரம்ப் சொல்கிறத கேட்டு கண்டென்ஷன் ஆஃப் பாலிசிக்கு மோடி போனார்னா இந்தியாவுக்கும் அது ஒரு ப்ராப்ளம். அதனால் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். வலதுசாரிகள் கொண்டாடுற அளவுக்கு, இந்தியாவில் வலதுசாரிகள் கொண்டாடுற அளவுக்கு ட்ரம்ப் விக்டரியில் எதுவுமே இல்லை. கவலைப்படுறதுக்கு தான் நிறையா இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் இஸ் எ த்ரெட் ஃபார் வேர்ல்டு பீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பீஸ்னால் அது ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவையும் பாதிக்க தான் செய்யும். இன்னொன்று, அமெரிக்க ஏன்னா ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிம்மதி விடலாம், மோடி கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அட்டுடியம், சிஐஏ மாதிரியான சட்டங்களில் வந்து ட்ரம்ப் அமைதியாக இருப்பார். சிஐஏ வரும்போது ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட் அந்த, அவர் அமைதியாக இருப்பார். அமெரிக்காவோட குளோபல் பிரதர்ஹுட், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் அமெரிக்கன் வேல்யூஸ். வி ஷுட் நாட் எக்ஸ்போர்ட் அமெரிக்கன் வேல்யூஸ் டு அதர் கண்ட்ரீஸ். வெக்கமே இல்லாமல் சொன்ன ஒரு மனிதர் அவர். மனித சகோதரத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் இவையெல்லாம் அமெரிக்கன் வேல்யூஸ்னால் அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான், அதை நம்ம வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எவனோ எக்கட போங்க, எவன் தாலியாவது எவனோ அறுத்துங்க, எங்களை நாங்கள் ஏன் வந்து உதவி செய்யலைன்னு எங்களை கேட்காதீங்க. கீழான பதில் அந்த 370 அப்ரகேஷன் அப்படி தான் ஆதரிச்சா. இவங்க அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, இல்லை அதை தாண்டி போகும் இஷ்யூ பீங் அன்கொஷன்டுங்கிறது. அது நீ வந்து உனக்கு சாதகம் நினச்சிக்கிற, இல்லை அவன் தேவைன்னா அதையும் இடிப்பான் உன்னை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களோட அப்பட்டைட்டுன்றது எவர் எக்ஸ்பேண்டிங் அப்பட்டைட். பங்களாதேஷ் ஹிந்துஸை பாதிக்கிறதுக்காக அவர் குரல் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து அவனுக்கு அங்கே கம்பல்ஷன் வருது. முஸ்லீம்ஸ் இந்த எதிர ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம் டாமினேட்டட் டெமோக்ரஸி மாகாணங்களில், ஸ்டேட்ஸில் இதுவரை இல்லாத அளவுக்கு, இதுவரை இல்லாத அளவுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிருக்கு. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு போயிருக்கு. ட்ரெடிஷ்னல் டெமோக்ரஸிக்கு போனது என்ன தெரியுமா? கமலா ஹாரிஸும் பைடனும் காசாவில் வந்து முஸ்லீம் அந்த படுகொலைகளை தடுக்க தவறிட்டாங்க, நம்ம வச்சு கழுத்தறுத்துருக்காங்க இவங்கன்னு திரும்புது. ட்ரம்ப் வந்து ஆனால் சண்டே நிறுத்துவேன்னு சொல்கிறாரு, அதுவே போதும். முஸ்லீமை காப்பாற்றணும்னு சொல்லலை, அது தேவையில்லை, சண்டே நிறுத்தினாலே போதும். ஆனால் ஹாரிஸாலையும் கமலாவாலையும் அதை சொல்ல முடியல. இவங்க நம்ப வச்சு எங்களை கழுத்துட்டாங்க, கழுத்தறுத்துட்டாங்க. முஸ்லீம் ஜெனோசைடை கமலா ஹாரிஸ் வேடிக்கை பார்த்தார். ஆனால் ட்ரம்ப் தான் வந்தால் சண்டே நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. முஸ்லீம்ஸோ ட்ரம்ப்புக்கு போயிருக்கு.
ஸோ அந்த ஓட் பேங்கை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஈ மே டூ சம்திங். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சம்சாகிரிஸு அவங்களோட பக்தர்கள் கனவு காண்ற மாதிரியெல்லாம் ட்ரம்ப்போட வெற்றியால் இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய நன்மைலாம் எதுவும் விளை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வருவது அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ ரீசண்டாக ஹரியானா எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்கள் யூஎஸ் போன போது கூட ஒரு ரிப்போர்ட் அன்யூஷுவலாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் மத சுதந்திரம் சுத்தமாக சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள், அது ஆனுவல் ரிப்போர்ட்டு. பட் அன்யூஷுவலாக மிட் இயரில் ரிலீஸ் பண்ணதை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் என்எஸ்ஏ கூட போகாததும் கூட அந்த சம்மனோட லிங்க் பண்ணி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. இப்போ இதில் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா, இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன வைக்கிறாங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த சூப்பை வந்து அதை கிளியர் பண்ணி மறுபடியும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வர்றதுக்கு இந்த முறை ட்ரம்ப்பு அதுக்கான சில வேலைகளை செய்யலாம். பாகிஸ்தானில் திரும்ப ரிவைவ் ஆகி அங்கே ஆர்மி மற்ற இன்ஸ்டெபிலிட்டி போயிட்டு வேறு விஷயங்கள் மாறுவதன் மூலம் இந்தியாவுக்கு அனுகூலமாக ட்ரம்ப் செயல்படுவார்னு ஒரு தியரி வைக்கிறாங்கல்ல, அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பங்களாதேஷில் வந்து இனிமே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பூந்து ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டை மறுபடியும் ஷேக் ஹசீனா அவர் ரெஸ்டோர் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே எலெக்ஷன் நடத்துறது இன்னும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச எலெக்ஷன் கிடையாது. அங்கே பாப்புலர் கவர்மெண்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷமாக தான் ஆகும். இன்னொன்று வந்து யூஎஸ் தான் வந்து ஷேக் ஹசீனா வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. யூஎஸ்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் பைடன் ஆர் கமலா ஹாரிஸ், இட் இஸ் த யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், யூஎஸ் ஸ்டேட். அது வந்து அப்படியே ட்ரம்ப் பக்கம் பங்களாதேஷ் இஷ்யூவில் வந்து போயிடாது. என்ன 17 கோடி மக்கள் இருக்காங்க, என்ன மிலிட்ரி இன்டர்வென்ஷன் பண்ணுவியா? ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். பங்களாதேஷுக்குள்ளே சி ஹிந்துஸை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், அது நடக்கலாம். அது இப்போயே குறைஞ்சி தான் இருக்குது உங்களுக்கு வந்து. ஃபார்ச்சுனேட்லி லைஃப் லாஸ் இல்லை. எக்கனாமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அடிக்கிறான், டெம்பிள்ஸ் அடிக்கிறான். ஆனால் அது அடுத்த நாளே போய் அங்கே யூனிஸ் நிற்கிறார். இங்கே மாதிரி 10-100 மசூதியை கொளுத்துனா கூட வந்து கட்டையங்கையார் பட்டையங்கன்னெலாம் சொல்கிறான், பட்டையங்கையார் கட்டையங்கலாம் சொல்கிறான் இல்லை, அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. உங்களுக்கு வந்து அதரிங்கில் வந்து அங்கே அது அஃபிஷியலாக வரல. அதரிங்கன்றது ஸ்டேட்டு காமில் போகலை, போகலை. ஸ்டேட் வந்து காமா அலோவ் பண்ணலை. ஸ்டேட் அதை எதிர்க்குது, மக்களும் அதை எதிர்க்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய பழமைவாதிகள் வெறிகொண்டு அலையிறாங்க. பாகிஸ்தான் பேக்டு, ஐஎஸ்ஐ பேக்டு இஸ்லாமிய பழமைவாதிகள் இந்துக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அவங்க வர்த்தக நிலையங்களை சூறையாடுறாங்க, வாழ்க்கையே ஸ்தம்பிக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தாக்குதல் நடந்தால் கூட முகமது யூனிஸ் அங்கே போகிறாரு. பங்களாதேஷ் அரசு எந்திரம் போய் இந்துக்களை பாதுகாக்குது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பங்களாதேஷுக்குள்ளே அமெரிக்கா நேரடியாலாம் தலையிடவே முடியாது. இன்னொன்று, என் பாலிசி அது இல்லைன்னு தானே சொல்கிறாரு. ட்ரம்ப்போட பாலிசி அது கிடையாது. அதனால் அதை அதிலெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு லாபம் கொடுக்க முடியாது. இந்தியாவுக்கு நிறையா தலைவலி பிரச்சனை இருக்குங்க ட்ரம்ப் வந்த பிறகு. அது இங்கே ட்ரம்ப் வெற்றியை கொண்டாடக்கூடிய மூடர்களுக்கு அது புரியல. ட்ரம்ப் வரதால தான் இந்தியாவுக்கு, அது எஸ்பெஷலி மோடி கவர்மெண்ட்டுக்கு, பொருளாதார பிரச்சனைகள் நிறையா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பன்னூன் மாதிரியான இஷ்யூஸில் டைட் பண்ணுவான், நியூஸை டைட் பண்ணுவான் அவன். ஆகவே இவங்க கொண்டாடுற அளவுக்கு ட்ரம்ப் வெற்றியில் எதுவும் இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம். புட்டின் அவர்கள் ட்ரம்ப்பை கரேஜியஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் விக்டரிக்கு பிறகு வேறு ஒரு ப்ரெஷர் ஃபார்மட் கிடையாது. பேசும்பொழுது இது குறித்து ஒரு க்வெஸ்சன் வரும்போது அவர் பேசியிருக்காரு. இப்போ ரஷ்யாவுக்கு ப்ரோவாக சில விஷயங்களை நகர்த்த வாய்ப்பு இருக்குது. நேட்டோவில் அவங்களுக்கான ஸ்பேஸு, அவங்களுக்கு மீதான பார்வையை மாற்றத்தில் தொடங்கி மோடி மூலயமா சில விஷயங்களை கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் ஒரே நேரத்தில் ப்ரோ ரஷ்யா போய்கிட்டு ஆன்டி சைனா போகிறதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த இதுக்குள்ளே திருகு வேலை பார்க்குற மாதிரியான, இல்லை அதுதான் அந்த பேலன்ஸை இது வரைக்கும் மோடி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. உண்மை சைனோ ரஷ்யன் க்ளோஸ்னஸ் இந்த 2-3 வருஷத்தில் போஸ்ட் பேண்டமிக் வந்தாலும் கூட மோடியால் அந்த ஃபைன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது, அது உண்மை தான். அது வரும் நாட்களில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆன்டி சைனாவாக இருக்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறான், ஆன்டி சைனாவாக இந்தியாவை புல்வார்க்காக யூஸ் பண்ணுறான்னா அது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு வேலை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும். மோடி அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. சைனாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பப் பண்ணுதுன்னா நிச்சயமாக மோடி கவர்மெண்ட் அதை ஒத்துக்காது. அதில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அதை நம்ம உண்மையிலே அந்த நுவான்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் G20 வந்து உக்ரைன் இஷ்யூவில் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் வச்சாங்க. முடிஞ்சு 14 மாதம் ஆக போகுது உங்களுக்கு, கரெக்டாக 14 மந்த்ஸ் ஆகுது. ஸோ ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸை வந்து மோடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நாவ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு அது எப்படி போகும் என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விடமாட்டாங்க. ட்ரம்ப் வந்து இந்தியாவை ஸ்டாலினுக்கு இது சைனாவுக்கு எதிராக ப்ராப்பர் பண்ணுறாருனா மோடி கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ணாது. தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ஸ் இன் மோடிஸ் ஃபாரின் பாலிசி. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ரொம்ப நுட்பமாக பார்க்குறதுனா ப்ரோ அமெரிக்கன் தான் சந்தேகம் இல்லை, பட் ப்ரோ ரிஷனாகவும் நிறையா இஷ்யூஸில் இருக்காங்க.
ப்ரோ சைனாவும் இருக்காங்க. யூ ஜஸ்ட் டேக் இந்த விஷயம் எடுத்துக்கோங்களேன், யாருமே இதை பேசலை. கல்வானில் 4 வருஷமால நடந்தது, நம்ம லேண்டை பிடிச்சாவன், நான் பிடிக்கவே இல்லைன்னு மோடி ஐஷாட்டே பண்ணார், பார்லிமெண்ட்டில் பேசினார். மிலிட்ரி சொல்யூஷனே வைக்கல, வைக்க முடியாது, ஏன்னா அவனை 1/10 தான், அவனோட ஸ்ட்ரென்த்தில் நம்ம 1/10 தான். ஒன்றுமே பண்ணல மோடி, அவர் கை விட்டுட்டார் தான் எல்லாருமே பேசினாங்க, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. இப்போ என்ன ஆச்சு, 4 வருஷம் பொறுத்து, 4 வருஷம் பொறுத்து தெர் இஸ் அ தாப், ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்குது, டிஎஸ்கலேஷன் ஆயிருக்கு. ஸோ ஆற போட்டு சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியுது, மோடியால் செய்ய முடியுது. இது காய்தல் உரத்தில் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா. ஸோ ஃபாரின் பாலிசியில் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை வந்து சைனாவுக்கு எதிரெல்லாம் உசுப்பி நிறுத்திட முடியாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், திரும்பவும் சொல்கிறோம், மோடி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கமிங்ஸ், ஃபாரின் பாலிசியில் மோடி யாரும் ஆம் டூஸ் பண்ணிட முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பெரிய அளவில் பண்ணிட முடியாது, ரொம்ப பிரேசனாக சைனாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து புல்வாக்கா யூஸ் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்து பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அடுத்து கனடாவில் எலெக்ஷன்ஸ் நெருங்குச்சுன்னா ட்ரூடோவோட லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இது அது இந்தியாவை டார்கெட் பண்ணும்போது பைடன் ரியாக்ட் பண்ணதுக்கும் ட்ரம்ப் ரியாக்ட் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு விதமாக இருக்கும். ஸோ பல விதமான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி தம்பி, நன்றி.